ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷைன் வித் சங்கரி. நான் உங்கள் சங்கரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பேரண்டல் டிப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருஷத்தோட கடைசி நாளில் இருக்கும் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது வருஷத்தில் முதல் நாளில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். புதுசாக பெற்றோர்கள் ஆக போகிறீங்களா இல்லை ஆல்ரெடி பெற்றோர்களாக தான் இருக்கீங்க, தன்னுடைய குழந்தைய ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட் கிட்டாக வளர்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேரண்டல் டிப்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது. பெற்றோர்கள் குழந்தைகள் இருக்கும் போது சண்டை போட்டுக்கிறது இல்லை கடுமையான வார்த்தைகளில் பேசிக்கிறது. கடுமையான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள் பேசி நம்ம சண்டை போட்டுக்கும் போது அந்த வார்த்தையோட அர்த்தம் குழந்தைகளுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த வார்த்தை குழந்தைகளோட மனசில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் இருக்கும் போது சண்டை போட்டுக்கிறதும் கெட்ட வார்த்தை சொல்லி பேசிக்கிறதையும் கண்டிப்பாக பெற்றோர்கள் அவாய்ட் பண்ணி. ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்குறது. என் குழந்தைய நான் எதுக்குமே அடம் பிடிக்க விட்டதே இல்லைப்பா, நான் கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிற பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு வாதாடும் திறமையை கம்மி பண்ணுறீங்க. ஒரு பொருளை பார்த்து குழந்தைங்க பெற்றோர்கள் இடத்துல கேட்கும்போது தான் அந்த அந்த பொருளை எப்படி பண்பாகவும் தனிவாகவும் கேட்கணும் அப்படின்ற ஒரு இதை குழந்தைங்க கற்றுக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க பெற்றோர்கள் இடத்துல கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கித்தரதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறு செய்யும் குழந்தைங்களை அடிக்கிறதும் திட்டுறதும். பெரும்பாலும் குழந்தைங்க தவறு செஞ்சதுன்னா கண்டிப்பாக அடிக்கவோ திட்டவோ செய்யாதீங்க. அப்போ வேறு எப்படி தான்ப்பா செய்கிற தப்பை எடுத்து சொல்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுக்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக பொறுமையாக குழந்தைங்களுக்கு எடுத்து தான் சொல்லணும். அதை விட்டுட்டு வன்முறையை கையாளுற மாதிரி நம்ம குழந்தைங்களை அடிக்கிறதும் திட்டுறதும் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்கும். அதோட வெறுமை அந்த குழந்தைங்களோட மற்ற செயல்லையும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், எடுத்து சொன்னால் எந்த குழந்தைங்களும் தவற திருத்திக்கும். நாலாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஊட்டி ஊட்டி வளர்க்குறது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளாக கொடுத்து அதை அவங்கள பொறுப்பாக முடிக்க கற்றுக் கொடுங்க. இல்லைனா என் குழந்தைய 10 வயசு வரைக்கும் ஊட்டி ஊட்டி தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது ஆரோக்கியமான பெற்றோர் வளர்ப்பு ஆகாது. சின்ன வயசுலேயே நம்ம பொறுப்புணர்வை கற்றுக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது அவங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. அஞ்சாவதை பார்க்க போகிற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்குதல். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வராங்க, அதனால குழந்தைங்கள் இடத்துல சரி வர டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வார இறுதியில் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட விளையாடுங்க பேசுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும். அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதும் பெற்றோர்களால் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்க எல்லாருக்கும், இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷைன் வித் சங்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.